ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் என்னோடய ஃப்ரெண்ட் வினிதா வீட்டுக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு கெட் டுகெதரில் மீட் பண்ணும்போது அவங்க ஒரு ஒயிட் சாக்லேட் கேக் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அதை வந்து நம்ம வியூவர்ஸோடு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் டிப்ஸ்லாம் நிறைய நம்ம வியூவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் ஒரு ஒயிட் சாக்லேட் கேக் வந்து அவங்க செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய பேக்கிங் டிப்ஸ், பிகினர் பேக்கிங் டிப்ஸ் நிறைய கொடுக்க போகிறாங்க. அது எல்லாமே எப்படி செய்யறதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு திரும்ப இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இவங்க பேர் வினிதா, இவங்க சூப்பராக பேக் பண்ணுவாங்க. அவங்களோட இன்ஸ்டா பேஜ் நேம் வந்து க்ரீமி பேக்ஸ், க்ரீமி பேக்ஸ். அது போக வந்து அவங்க நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கேக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வினிதா கிட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களை பிங் பண்ணி நீங்கள் வந்து கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வினிதா கையால் சூப்பரான கேக் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டர் கொடுத்து. பட் நீங்கள் வேறு வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒயிட் சாக்லேட் கேக் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இருக்காங்க, ஆனால் கேக் செம்மையாக பேக் பண்ணுவாங்க. அதனால் வந்து வாங்க ஃபஸ்ட் பேக் பண்ணிடலாமா, கேக் பண்ணிடலாமா? நீங்கள் எத்தனை வருஷமாக பேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவுமே இல்லாம கரெக்ட். நம்ம சம்டைம்ஸ் வந்து ஃப்ளார், இது மைதா ஆட் பண்ண வேணாம்னா நம்மளே கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன்ஸா கூட நிறைய வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு 300 கிராம்ஸ் பட்டர் ஒரு 160 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ், எக் 2, மில்க் வந்து 1 கப். இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து நான் இது வச்சுருக்கேன், ஹாட் வாட்டர் பாயில் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இப்போ அது பாயில் ஆகிறப்போ அதோடய ஸ்டீம்லேயே தான் சாக்லேட் வந்து மெல்ட் ஆக போகுது. வாட்ரு வந்து இதில் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது. ஸ்டிக் ஆனால் உங்களுக்கு சாக்லேட் வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகாது, ஒரு மாதிரி கடலாகி வந்துடும் ஃபுல்லாகவுமே. ஸோ நம்ம இப்போ சாக்லேட்டை மெல்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இப்போ நம்ம அந்த வார ஆவிலே தான் நம்ம அந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். அதனால வந்து கீழே வந்து ஒரு தண்ணி வச்சுருக்காங்க, அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மேலே ஒரு ஃபில்டரை வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே தூக்கி நான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை வச்சுருக்காங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் இல்லையா, அது மெல்ட் ஆகிறதுக்கு 5 to 10 minutes ஆகும். இது டக்குன்னு இதாயிரும். நம்ம எல்லாமே ஸ்லோ இதுலயே போனோம்னா கொஞ்சம் ஈவனா இருக்கும் எல்லாமே. ஓகே. ஸோ எப்பவுமே பேக்கிங்ல வந்து நம்ம அவசரம் பண்ண முடியாது, கொஞ்சம் பேஷன்ஸ் பேக்கிங்க்கு வந்து. கரெக்ட். ஸோ இப்போ லைட்டாக அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு மெல்ட் ஆகணும். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, இன்னும் லைட்டாக கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ நம்ம இது எல்லாமே இது பண்றதுனால இப்போ பாயிலும் ஆகக்கூடாது வந்து சாக்லேட்ஸ் வந்து. ஸோ ரொம்ப பாயில் ஆயிடுச்சுனாலும் குக் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் மெல்ட்டிங் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ இதனால வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா அப்படி ஃப்ளோ ஆகணும், அதான் கன்சிஸ்டன்சி இல்லையா? ஆமாம், இப்படி இப்படி எடுத்தோம்னா அப்படி ஃப்ளோ ஆகணும். பபுள்ஸ் எதுவும் பாயிலிங் பபுள்ஸ் வந்துடக்கூடாது இதில். ஆமாம். இல்லை இப்போ பட்டர் ஆட் பண்ணுறேன். இது வந்து அன்சால்டட் பட்டர். அன்சால்டட் பட்டர் எப்பயுமே பேக்கிங் வந்து அன்சால்டட். இதில் நான் அப்படியே சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே அப்படியே பாயிலிங் மெத்தட், டபுள் பாயிலிங் மெத்தட்ல எல்லாமே மெல்ட் ஆயிடும் இல்லையா? இப்போ பட்டர் சுகர் எல்லாமே மெல்ட் ஆயிடும், நல்லா லிக்விட் ஸ்டேட் வந்துடும். இப்போ நான் மில்க் ஊற்றுறேன், 1 கப் மில்க். இப்போ எல்லாமே நமக்கு நல்லா லிக்விட் ஸ்டேட்டில் மெல்ட் ஆயிடுச்சு, நல்லா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதை அப்படியே கூல் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணுறோம். இது கொஞ்சம் வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம முட்டை மைதாலாம் போட்டுடலாம் அதில். இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா நமக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து எக்கை கலக்க போகிறோம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இது பண்ணுங்கள். 2 eggs மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் வெனிலா எசன்ஸ் வைக்கிறோம். 1 tablespoon வெனிலா எசன்ஸ். இப்போ நம்ம வந்து அதை வந்து மைதாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை. ஸோ இந்த பவுலில் வந்து இது வந்து பீட்டர், நான் வந்து பீட்டர் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இப்போ பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நீங்கள் பண்ணி வயர் விஸ்க் வச்சு ஸோ இது எந்த கட்டி விழுகாமல் நல்லா வந்து ஃப்ரீயாக இருந்த மாதிரி நல்லா அடிச்சு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மைதா ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். 1 spoon பேக்கிங் பவுடர் அண்ட் இதில் கொஞ்சம் கொண்டு இந்த மிக்சர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ஊற்றிடக்கூடாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இதே மெத்தட் தான் நம்ம வந்து ஹேண்ட் பிஸ்க் ஹேண்ட் பீட்டரோ இல்லாட்டினா வந்து வயர் பிஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த மாவில் வந்து இந்த லிக்விடை ஊற்றி ஊற்றி வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு இப்போ இந்த பக்கத்தில் இருக்கும்போதே சமைட்டேன்ட்டு அதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நல்லா பேட்டர் வந்து நல்லா க்ளீனியாக இருக்குது. லிக்விட் ஸ்டேட் இருக்கு இருந்துச்சுன்னா நல்லா க்ளோரியாக இருக்கும், கேக்கும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுறோம். 180 degrees பாட்டம் ஹீட்டிங் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பேட்டர் ஃபில் பண்ணுறப்ப 3/4 மட்டும் ஃபில் பண்ணணும். சாரி, ஏன்னா 3/4 மேலே ஃபில் பண்ணோம்னா உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகும் கப் வந்து. பேக்கிங் பவுடர் போட்டுக்கனால ரைஸ் ஆகும் எல்லாமே. இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மிடில் ரேக்கில் வச்சு தான் பேக் பண்ணுறோம். நம்ம அவன் எவ்வளோ நேரம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம்? ஒரு 20 minutes ப்ரீ ஹீட்டில் இருந்தது. 20 minutes ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன டிகிரியில்? 180 degrees 180 degrees 15 minutes பேக் பண்ணுறோம். 15 minutes அப்புறம் சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடும். சாக்லேட் கப் கேக் சூப்பராக ரைஸ் ஆகிட்டதில்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. 5 minutes கழிச்சு நம்ம எடுத்தோம். இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இது நல்லா க்ளீனாக வந்திருக்கு ஸ்டிக், வந்து கேக் எதுவும் இல்லை. ஸோ வெளில எடுத்துடுறோம். கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். ஒரு 10 minutes அப்புறம் இதை அப்படியே உள்ளே எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் ஹாட்டாகவே சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான நம்மளுக்காக ஒயிட் சாக்லேட் கேக் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி கப் கேக்ஸாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலி நான் உங்களோட இன்ஸ்டாவில் ஒரு பிக் பார்த்தேன். ஸோ கப் கேக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி கப் கேக்ஸ் பண்ணி கூட நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்ல. ஸோ இது டேஸ்டிங் செஷன் வந்தாச்சு. நான் தனியாக சாப்பிட போகிறது இல்லை, நீங்களும் சாப்பிட்றீங்கன்னா சேர்ந்து ஏ குட்டி ஓடியங்க. இதெல்லாம் வந்து இவரோட ஃபேவரட் என்ன? சோ இவர் எப்பவுமே வந்து இதெல்லாம் வந்து சூப்பரா அம்மாட்ட டிமாண்ட் பண்ணி கேப்பியா, இது பண்ணி கொடுங்க. இவர் ஃப்ரீயா தான் பண்ண கேப்பேன். ஓ, ஃப்ரீயா தான் பண்ணி தர சொல்லி கேப்பியா? ஆமா, வீக்கா இன்ஃபென்ட் இருக்கானால எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால ஓ, இவ்வளவு சாமியா பேசுறாங்க. இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட குழந்தை யாருக்கு வரும்? ரொம்ப லக்கிங்க நீங்க. சோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா இப்போ? சோ இது உங்களுக்கு ஓகே. அதுக்கு மேல வேணும்னா அவங்களோட இன்ஸ்டாவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரா இருக்கு, செம்ம மாய்ஸ்டா இருக்கு, அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. ஸோ சூப்பரா வந்திருக்கு. கரெக்டா பர்ஃபெக்டா ஸ்வீட்னஸ்ல இருந்து எல்லாமே வந்து சூப்பரா வந்திருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க, செம்மையா வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச், இவ்வளவு ஒரு எம்மியான சாக்லேட் கேக் என்னோடையும் நம்மளுடைய வியூவர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வெல்கம் வெல்கம். ஸோ இதே மாதிரி நிறைய நிறையா வந்து
பேக்கிங் பார்க்கணும், அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா அவங்க இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ செக் பண்ணி பாருங்க மறக்காம. பை, நாங்க இதை என்ஜாய் பண்ண போறோம். பை பை சரி பை பை. பேக்கிங்க்கு ஃபஸ்ட் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் செட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக செட் ஆகி வரும். அண்ட் ஃபஸ்ட்டு இன்னொன்று, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் மாறிச்சுனா கேக் வந்து இதாயிரும், ஹார்டாயிரும், இல்லை நடுவில் வந்து ஒரு மாதிரி சாகியாக இருக்கும். ஸோ அது ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே கேக் நல்லா பெஸ்ட்டாக வந்துடும். ஒரு சில பேர் வந்து நிறைய, நான் என்னோட கேக் வீடியோஸ் கீழெல்லாம் வந்து கமெண்ட் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ரீசன்னால அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகுது? அது வந்து இப்போ மேபி இது நம்ம அவங்க போடுற இன்கிரீடியன்ஸ் வந்து ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே ரொம்ப முக்கியம். குவாலிட்டி வந்து நம்ம லோ குவாலிட்டி எதுவும் வாங்கணும்னா இதாயிரும். ஸோ பெஸ்ட் வந்து எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் பெஸ்ட் குவாலிட்டி வாங்கணும். பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ பேக்கிங் நம்ம சூஸ் பண்ணும்போது எல்லாமே எல்லா ப்ராடக்ட் குவாலிட்டியாகவே நம்மளுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது, யூஸ்வலாக வந்து நம்ம பேக் பண்ணும்போது ஒயிட் சாக்லேட் இல்லாமல் நம்ம பேக் பண்ணும்போது நம்ம வேறு விதமான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இதே வந்து நம்ம சாக்லேட் போட்டு பேக் பண்ணும்போது ரொம்ப நம்ம லிக்விட் வந்து அதில் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப மாய்ஸ்ட் ஆகிடும் இல்லையா? ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ரொம்ப ஆமாம், ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அந்த கரெக்டான ஃப்ளஃபினஸ் மெயின்டைன் பண்ணணும் இல்லை. ஸோ இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க? இது பேஸாக வந்து இப்போ ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கோம். ஒயிட் சாக்லேட் 300 grams இருக்குது. ஸோ அதுக்காக இது மைதா ஒரு 240 grams, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதோடய மாய்ஸ்சர் எல்லாம் செட் ஆகணும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு சுகர் லெவல் வந்து ஒரு சுகர் அண்ட் பட்டர் எல்லாமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அது அந்த குவான்டிட்டியை வந்து இப்போ நம்ம எடுத்துக்க குவான்டிட்டி படி நம்ம இப்போ நம்மளுக்கு அவுட்புட் எவ்வளோ வரும்? அவுட்புட் ஒரு 1.5 kgs வரும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 1.5 kg அளவுக்கு நம்மளுக்கு கேக் அவுட்புட் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதே ஒயிட் சாக்லேட் கேக் நம்ம கடையில் போய் நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இதே நம்ம வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், ஆமாம். ஸோ நம்ம ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒயிட் சாக்லேட் வந்து உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்ஸில் கிடைக்கல அப்படின்னா அது வாங்குறதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம ஜாக்ஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படின்ற இம்மீடியட்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் உங்களை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.